Hi friends, good evening. நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 28/2/2019 தேர்ஸ்டே வாரத்தோட தேர்ஸ்டே ப்ளஸ் மாசத்தோட கடைசி நாள் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன, அந்த பங்குகள் எல்லாமே என்ன காரணத்துக்காக ஏற்ற இறக்கத்தில் இருந்தது, நாளை அந்த நிலை தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக இருக்கிறத பார்க்கலாம். யுஎஸ் மார்க்கெட் 5 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ஈக்விட்டி 14 புள்ளிகள் டவுனில் 10,792 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. 26 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகவும் 24 ஸ்டாக் டிக்ளைன் ஆகவும் முடிவடைந்திருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 100 நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். செக்டாரல் வைஸில் நிஃப்டி எஃப்எம்சிஜி 0.31% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. நிஃப்டி மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஆனால் பேங்க் செக்டர் 9 புள்ளிகள் பாசிட்டிவ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு, 26,789. அப்புறம் ஆட்டோ செக்டர் 64 புள்ளிகள் டவுன், ஃபினான்ஸ் சர்வீஸ் 6 புள்ளிகள் டவுன், ஐடி செக்டர் 170 புள்ளிகள் டவுன், கிட்டத்தட்ட 1% மேலே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் நம்ம கவனிக்க வேண்டியது நிஃப்டி கமாடிட்டிஸ், அதுக்கப்புறம் நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். கேண்டில் வைஸில் பார்க்கும்போது அகெயின் இன்றைக்கி ஒரு பேரிஷான கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட் 10,857 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பன் லெவல்லையே ஹை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 10,785 அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிட்டு அதை பிரேக் பண்ணாமல் 10,792 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 10,800 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது கவனிக்க வேண்டிய விஷயம். ட்ரேடான பங்குகளில் 1,463 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1,005 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 153 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டை டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது நம்ம 10,900 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் முடிவு அடைந்ததுன்னா ஒரு புல்லிஷான ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த கட்டமாக 11,100 அப்படிங்கிற லெவலை நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் மார்க்கெட் வந்து நிறைய ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இருக்குது. இருந்தாலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ட்ரேடிங் முடிவு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நியூஸ். அப்புறம் இந்தோ பாகிஸ்தான் இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூ வந்து மார்க்கெட்டில் ஒரு வாலட்டாலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னென்னா, நம்மளுடைய இராணுவ அதிகாரியும் அவங்க பிணை கைதியாக பிடித்தது அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸோ இந்த வார் இப்படியே கம்ப்ளீட் ஆகலாம், பெருசாக வேற அளவு பெரிய பிரச்சனை கொண்டு போக மாட்டாங்க. ஸோ இந்த சின்ன வார் வந்து பெரிய லெவலில் பொருளாதாரத்தை இம்பாக்ட் பண்ணாது அப்படிங்கிற நிலை வந்ததுன்னா நம்ம மார்க்கெட் வந்து அகெயின் ஒரு புல்லிஷாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இறங்குறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த இந்தோ பாகிஸ்தான் இஷ்யூ தான். அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு பாசிட்டிவான நோட் வந்து நம்ம மார்க்கெட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது சுகர் ஸ்டாக்ஸு. ஸோ சுகர் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கெயின் கொடுத்துருக்கு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். அது ஈரான் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு ரா சுகர்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் 5 இயர்ஸில் பை பண்ணுறாங்க. அதனால் சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன கம்பெனின்னு தெரிஞ்சுக்கணும், எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அகெயின் வேணால் நம்ம இந்த சுகர் ஸ்டாக்ஸ் நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஏஆர்எஸ்எஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ப்ராஜெக்ட் வந்து 5% வரைக்கும் ப்ராஃபிட்டபுளாக அமைஞ்சதுக்கு காரணம் 429 கோடி கிட்ட நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆர்டர் இவங்களுக்கு கிடைச்சிது. இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒடிசா சிமெண்ட் பிளாங்க்டு 4% ஆஃப்டர் இல்லீகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்எஃப் யூனிட்ஸ் ஒர்த் 344 கோடி டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் ஃப்ரம் த டிமேட் அக்கௌண்ட் ஹெல்ப் பை இட்ஸ் சப்சிடிஸ் ஓசிஎல் இந்தியா அண்ட் டால்மியா சிமெண்ட் ஈஸ்ட். ஸோ இது இந்த நிறுவனத்துக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான நியூஸாக இருக்குது. அடுத்து வாஸ்கான் இன்ஜினியர்ஸ் கெயின் மோர் தென் 9% ஆஃப்டர் த கம்பெனி ரிசீவ்டு ஆர்டர் ஒர்த் 83.52 crore. அதே மாதிரி ராம்கோ சிமெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நியர்லி 4% மேலே ரேலி ஆனதுக்கு காரணம் 7 இயர்ஸ் டீல் வித் கெனடியன் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் ப்ரொவைடர். ஸோ இந்த நியூஸ் ராம்கோ சிஸ்டம்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக அமைஞ்ச நியூஸ் அப்படின்னே சொல்லலாம்.
அடுத்து சுகர் ஸ்டாக்ஸை நம்ம எங்கே செக் பண்ணுறதுன்னு சொல்லேன். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு சுகர் ஸ்டாக்ஸ் லிஸ்டட் இன் என்எஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மணி கண்ட்ரோலில் டாப் சுகர் கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இதில் நீங்கள் ப்ரைஸ் வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு அப் ப்ரைஸில் ரீசனபிளாக நல்ல ஒரு ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்கோட ஒர்த்து எவ்வளவு எவ்வளோ டெப்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கலாம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு நியூஸு. அடுத்து கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். க்ரூட் ஆயில் இன்றைக்கி நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி இருக்குது. க்ரூட் ஆயில் 0.05% டவுனில் 56.44 அப்படிங்கிற லெவல்லையும் 0.32% டவுனில் பிரெண்ட் ஆயில் 65.91 அப்படிங்கிற லெவலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு சில்வர் குளோபலில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்திய பங்குச்சந்தையில் கோல்டு 72 புள்ளிகள் டவுன் ஆகவும் சில்வர் 125 புள்ளிகள் டவுன் ஆகவும் க்ரூட் ஆயில் 45 புள்ளிகள் டவுன் ஆகவும் அலுமினியம் காப்பர் எல்லாமே டவுனாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் நேச்சுரல் கேஸ் நிக்கல் லெட் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு 0.49 கிட்டத்தட்ட 50 பைசா குறைந்து 0.69% டவுனில் 70.74 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. ஸோ கவனிக்க வேண்டிய பங்குகள் முடிவடைந்த மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் ONGC 5% மேலே ஏறி 150.50 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. வேதாந்தா, கோல் இண்டியா, BPCL, கெயில், IOC, NTPC, எஸ் பேங்க், ICICI பேங்க், டைட்டன் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் லிஸ்ட் ஆயிருக்காங்க. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது TCS, HR மோட்டார்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், மாருதி, ஹீரோ மோட்டார் கம்பெனி, விப்ரோ, M&M, டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், இன்ஃப்ராடெல் எல்லாமே டாப் லாசஸில் இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் இன்றைக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவனிக்க வேண்டிய முக்கிய மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்சிஸ் பேங்க், TCS, ரிலையன்ஸ், LT, ITC, கோடாக் பேங்க், எஸ் பேங்க், HDFC, IOC, SBI பேங்க். வால்யூமில் இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஆர்காம், சுஸ்லான், நேஷனல் அலுமினியம், IOC, ஆர் பவன், ONGC, எஸ் பேங்க், NHPC, ITC, NTPC. இன்றைக்கி 52-week ஹை அண்ட் லோவை அடைந்த பங்குகள் மொத்தம் 8 ஸ்டாக் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் நாம் கவனிக்க வேண்டியது UPL லிமிடெட். அதே மாதிரி 52-week லோவை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 31 ஸ்டாக்ஸ். அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ராலிஸ் இந்தியா, ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி 52-week லோவை புதுசாக டச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள், முக்கிய ஸ்டாக்ஸுங்க இதெல்லாம் தான். அடுத்த வீடியோவில் நாளைய மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ எப்படி இருக்குது, குளோபல் வைஸ் எப்படி US மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதை பேஸ் பண்ணி மற்ற இண்டைசஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Have a great day and thank you so much.